வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் மருத்துவமனையில டாக்டர் அனிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். வயிறு அப்படின்றது வந்து நம்ம உடலோட ஒரு பெரிய உறுப்பா இருக்கு. வயிறு அப்படின்னு எடுத்துக்கும் போது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காது அந்த ஒரு ஜான் வயிறு தானே, அதுக்கு நம்ம போடக்கூடிய சாப்பாடு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வயிறுன்றது வந்துட்டு வெறும் அந்த ஒரு ஜான் மட்டும் கிடையாது, வயிற்றுலேருந்து வாயிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆசன வாய் வரைக்கும் இருக்குன்னு நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஸோ மொத்தமே ஹெல்தியா இருந்தா தான் ஒரு நல்ல ஜீரணமா இருக்கும்னு சொல்லலாம். நிறைய பேர் சொல்லக்கூடியது எனக்கு இங்கே மட்டும் நெஞ்சு கறிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சிலர் இங்கே வலிக்கிற மாதிரி இருக்குன்னு வாங்க, ஒரு சிலர் மோஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு வாங்க. இது எல்லாமே வயிறு சார்ந்த பிரச்சனைன்றது பல பேருக்கு புரியறது கிடையாது. ஸோ இந்த ஓல் ஆர்கனே நம்ம எப்படி ஆரோக்கியமா பாத்துக்கிறது, எப்படி ஜீரணம் ப்ராப்பரா ஆகிறதுக்கான வழிகள் என்ன, இதுக்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் அல்சர். அல்சர் வராம எப்படி தடுக்கிறது அதை பத்தியும் சொல்லுங்க. ஓகே, இப்போ நீங்க சொன்ன மாதிரி நமக்கு வயிற்று பகுதிகளில் செரிமானம் வந்து ப்ராப்பரா வந்து இல்லை, வயிறு உப்பூசம் வந்து ஏற்படுது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா அதை சரியாக வந்து கவனிக்காமல் இருப்போம். இப்போ மலச்சிக்கல் இருந்தால் கூட அதை வந்து சரியாக வந்து கவனிக்காமல் இருப்போம். இப்போ நமக்கு வாய்ப்பகுதியிலேருந்தே நமக்கு ஆசன வாய்ப்பகுதி வரலுமே இந்த கேஸ்ட்ரோ இந்த ட்ராக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக நமக்கு செரிமானமாகி உடலுக்கு தேவையான சத்துக்கள் வந்து ப்ராப்பராக நமக்கு பிரிக்கப்பட்டு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளும் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ இதில் வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நாட்பட்டு போக என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சு குடல் பகுதிகளில், வயிற்று பகுதிகளில், நம்மளுடைய வாய்ப்பகுதிகளில், இங்கே எல்லாமே வந்து நமக்கு புண்கள் வந்து ஏற்பட்டு நமக்கு நிறைய தொந்தரவுகள், சாப்பாடு உணவுவே வந்து எடுக்க முடியாத அளவுக்கு வந்து பாதிப்புகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்த ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்த மருத்துவ முறைகளில் அந்த அல்சர் புண்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த அல்சர் அப்படிங்கிறது நமக்கு வாய்ப்பகுதிகளிலிருந்தே குடல் பகுதி வரலையும் நமக்கு ஆசன வாய்ப்பகுதி வரலையும் வந்து நமக்கு ஏற்படுறத குண்மம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு வயிற்று பகுதிகளில் பெரும்பாலும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புண்கள் வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் குண்மம் அப்படின்னு வந்து நம்ம கொண்டு வரோம். இப்போது நம்ம எந்த மாதிரியான காரணங்கள்னால நமக்கு இந்த மாதிரி வந்து வயிற்று புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது, அதை தொடர்ந்து நமக்கு வாய்ப்புண்கள் வந்து ஏற்படுறது. இப்போ வயிற்றில் குடல்களில் நமக்கு புண்கள் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு வாய்ப்பகுதிகளையும் மவுத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். பேசிக்கான இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம சித்த மருத்துவ முறைகளில் இந்த புண்கள் ஏற்படுறதுக்கு குண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து நமக்கு ஏற்படுறதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன பாடல்கள் மூலமா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தொடர்வாத பந்தமல்லாது குண்மம் வாராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து நம்ம வாதம் வந்து உடலில் அதிகமாகாமல் நமக்கு வந்து பந்தம் அதிகமான வாதம் வந்து தொடர்ந்து வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு இந்த குண்மம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வாதம் அப்படிங்கும்பொழுது எதனால் நமக்கு வந்து உடலில் வந்து வாதம் அதிகமாகுது, இப்போ வாதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு உடலில் உருவாகக்கூடிய கெட்ட காற்றை தான் வந்து நம்ம வாதம் வாயு அப்படின்னு வந்து சொல்கிறோம். இது வந்து நமக்கு குடல் பகுதிகளில், சிறுகுடல் பெருங்குடலில், வயிற்று பகுதிகளில் நமக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட காற்று வந்து உருவாகி அது நாட்பட்டு நமக்கு வயிற்றுலேயே வந்து தேங்கி இருக்கு, குடல் பகுதியிலேயே வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பராக வந்து எந்த விதமான மருத்துவ முறைகளோ இல்லை உணவு முறைகளோ நம்ம லைஃப் ஸ்டைலோ வந்து ஃபாலோ பண்ணாமல் அந்த கெட்ட காற்று வந்து உள்ளேயே நமக்கு வயிற்று பகுதிகளில், குடல் பகுதிகளில் வந்து தேங்கிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வயிற்று பகுதிகளில், குடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உட்புற சுவர் வந்து நமக்கு ரொம்ப மெல்லிதாக ஜவ்வு போன்று வந்து இருக்கும், அதை வந்து இரிட்டேட் பண்ணி நமக்கு புண்களை வந்து ஏற்படுத்துது. அதுதான் நம்ம சித்த மருத்துவ முறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முக்குற்றங்களை வச்சு தான் நம்ம வந்து நோய்களை வந்து நம்ம வந்து கணிப்போம், அதற்கான மருத்துவ முறைகளும் நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ இந்த குண்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்சர் தொந்தரவுகளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வாதம் வந்து அதிகமாகிறத தொடர்ந்து தான் வாயுக்கள் வந்து நமக்கு உடலில் வயிற்று பகுதிகளில், குடல் பகுதிகளில் அதிகமாக வந்து நமக்கு சேர்ந்து அதை தொடர்ந்து நமக்கு இந்த குண்ம நோய்கள் வந்து நமக்கு வந்து ஏற்படுது. இப்போ வாதம் வந்து எதனால் நம்ம உடலை வந்து அதிகமாகுது, எதனால் வந்து இப்போ நார்மலாக எல்லாருக்குமே வந்து வாதம் வந்து உடலில் அதிகமாக இருக்குமா, இல்லை எப்போ வந்து நமக்கு அதிகமாகி நமக்கு புண்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா பொதுவாக பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல், அதாவது நமக்கு டெய்லி அன்றாடம் நம்ம உடலில் தேங்கியிருக்கக்கூடிய மலத்தை வந்து நம்ம வெளியே தாம உள்ளேயே வந்து நமக்கு தேக்கம் அடைஞ்சிட்டே இருந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் வந்து ஏற்பட்டுச்சு, ப்ராப்பராக வந்து நமக்கு கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றலை அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு உடலில் வந்து வாதம் அதிகமாக ஆரம்பிக்குது.
அதே மாதிரி ரொம்ப அதிகமான வாத பொருட்கள் உள்ள வாயு பொருட்கள் உள்ள உணவுப் பொருட்கள் வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்ம உடலில் வந்து வாதம் அதிகமாகுது. இப்போ எப்படி வந்து மோஷன் போகாமல் வந்து நம்ம டெய்லி வந்து மோஷன் ஃப்ரீயாக போகாமல் உள்ள குடலில் வந்து தேங்கி இருந்துச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு கிளம்பி நமக்கு வயிற்றுப்பகுதி நெஞ்சுக்குழி மேலே வந்து நமக்கு மேலே வந்து நமக்கு அந்த கேஸ் வந்து மேலே இருக்கும்போது தான் நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வயிற்றில் வந்து ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படுறது, அதுக்கடுத்து வயிறு உப்புசம் வந்து ஏற்படுறது. இப்போ அல்சர் தொந்தரவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெஞ்சு எலும்புக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வலிகள் வந்து ஏற்படுறது. நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்களித்தல் அப்படி அப்படியே வந்து நமக்கு எதுக்களித்தல் வந்து நடக்கிறது, புளிச்சேப்ப மாதிரியான தொந்தரவுகள் வந்து ஏற்படுறது, இந்த மாதிரி வயிறு உப்புசம் வந்து ஏற்படுறது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் இருக்கும்பொழுது நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டோம் அப்படின்னா தான் அதை தொடர்ந்து நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் புண்கள் ஏற்பட்டு நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் ஒரு விதமான வலிகள் வந்து ஏற்படுறது, இழுத்து பிடிக்கிற மாதிரியான வலிகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், எரிச்சல் வந்திருக்கும். நார்மலாக ஒரு வாட்டர் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து வயிற்றுப்பகுதிகளில் நமக்கு வந்து எரிச்சல் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி நமக்கு அல்சர் தொந்தரவுகளில் ஆரம்ப நிலையில் இப்போ சொன்னக்கூடிய அறிகுறிகள் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பாக முறையான ஒரு சில மருத்துவ முறைகளும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்க வழக்க முறைகளும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போது வாதம் சித்த மருத்துவ பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெட்ட வாயுக்கள் வந்து நமக்கு அதிகமாகும் பொழுது கேஸ்ட்ரைட்டிஸை தொடர்ந்து நமக்கு இந்த குன்மம் அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். இன்னும் ஒரு சில காரணங்கள்லாம் நமக்கு வந்து இந்த அல்சர் வந்து ஏற்படுறதுக்கான காரணங்கள் இருக்குது. பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சரியான நேரத்திற்கு நம்ம உணவு எடுத்துக்கல, நேரம் தவறி வந்து உணவு எடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் வந்து புண்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னா நம்ம நார்மலாக ஒவ்வொரு முறையும் நம்ம உணவு எடுக்கும் பொழுதும் நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் HCl அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து சுரந்து நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து சுரக்க ஆரம்பிக்கணும். பசி எடுக்கும் பொழுது நமக்கு அந்த அமிலம் வந்து ஆசிட் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பசி எடுக்கும்போது அப்போ வந்து நம்ம உணவை எடுத்துக்கல அப்படின்னா நேரம் தவறி வந்து நம்ம உணவு எடுக்கிறோம். இப்போ காலையில் வந்து ஃபுட் எடுக்காமல் இப்போ ஆஃப்டர்நூன் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அந்த அமிலம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த வயிற்றுப்பகுதியோட உள் சுவர் ரொம்ப மெலிதாக இருக்கிறதுனால அதில் வந்து நமக்கு இரிட்டேஷனை வந்து அந்த அமிலம் வந்து கொடுத்து நமக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் லேயரை வந்து அரித்து நமக்கு வந்து புண்களை வந்து ஏற்படுத்துது. அதனால் சரியான நேரத்திற்கு நம்ம உணவு எடுத்துக்காமல் பசி எடுக்கும்பொழுது உணவு எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னாலும் அதை தொடர்ந்து நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் புண்கள் ஏற்பட்டு இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வந்து நமக்கு இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்படுறதுக்கு காரணம் இப்போ ஒபிசிட்டியாக இருக்கும், உடல் பருமன் வந்து இருக்குது, வெயிட் லாஸ் வந்து பண்ணணும், உடல் எடை வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து உணவு எடுத்துக்காமல் வந்து பட்டினி இருக்கிறது, இந்த மாதிரி வந்து இருக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வயிற்று புண்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இன்னும் ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காரத்தன்மை உள்ள உணவுகளும் அமிலத்தன்மை உள்ள உணவுகளும் வந்து அதிகமாக எடுத்துக்கிறது தொடர்ந்தும் நமக்கு வயிற்று பகுதிகளில் குடல் பகுதிகளில் வந்து புண்கள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த காரணங்கள்லாம் நமக்கு வந்து நம்ம நார்மலாக நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம உணவு முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுறதை தொடர்ந்து இன்றைய காலகட்டத்தில் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்துருக்கு. மன அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து நமக்கு இருக்குது. அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாச்சு, ரொம்ப வந்து கவலை பயம் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஓவராக வந்து டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரி வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியாச்சு, இல்லை வந்து டிப்ரெஷனுக்குள்ளே வந்து ரொம்ப போகிறோம் அப்படின்னாலும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் வந்து புண்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இப்போது இந்த மாதிரி நமக்கு அல்சர் தொந்தரவுகள் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம முறையாக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த வயிற்று புண்கள் வந்து நாட்பட்டு என்னாகும் அப்படின்னா ப்ரெஃபரேட்டட் அல்சர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் ஓட்டை விழுற அளவுக்கு வந்து நமக்கு புண்கள் வந்து நமக்கு வந்து மாற ஆரம்பிச்சு அது நாட்பட்டு போக நமக்கு வந்து சிஏ கண்டிஷன்ஸ் அதாவது புற்றுநோய் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அதனால் ஆரம்ப நிலையில் நமக்கு அஜீரண கோளாறுகள் கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளமு வயிற்றுப்பகுதிகளில் எரிச்சல் புண்கள் வந்து ஏற்படுறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம முறையான மருத்துவ முறைகள் வந்து எடுத்து அதை வந்து நம்ம நார்மல் பண்ணிக்க முடியும். இப்போ பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் நமக்கு புண்கள் வந்து ஏற்படுது இந்த அல்சர் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய நமக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸை வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றிட்டு திரும்ப திரும்ப நமக்கு வாதம் வந்து உடலில் அதிகமாக சேராத மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து ஃபஸ்ட்டு கிளென்ஸ் பண்ணி வந்து வெளியேற்றிட்டு மலச்சிக்கலை வந்து தவிர்த்துட்டோம்,
மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து வயிற்று பகுதிகளில் நமக்கு குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட காற்று அந்த கேஸை வந்து வாயுவை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவமுறைகளும் அந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து ஆற்றுறதுக்கான மருத்துவமுறைகளும் வந்து எடுத்துக்கும் பொழுது ஈஸியாக அந்த அல்சர் வந்து நமக்கு குறிப்பிட்ட காலில் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி சரியான நேரத்திற்கு வந்து உணவு எடுத்துக்கிறது, அதுக்கடுத்து வந்து இப்போ மன அழுத்தம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி வந்து பண்ணுறது, அதுக்கடுத்து இப்போது வெயிட் லாஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி பட்டினி இருத்தல் இல்லை வந்து சரியான முறையில் வந்து உணவு எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணுறது, ரொம்ப வந்து காரத்தன்மை உள்ள அமிலத்தன்மை உள்ள உணவுகள் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து என்னென்னா நம்ம ஆவியில் வேக வச்ச உணவுகள் அதெல்லாமே வந்து தவிர்த்துட்டு அரைவேக்காடான உணவுகள் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதெல்லாமே வந்து தவிர்த்துட்டு நம்ம ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து எடுத்துக்கிறது, இந்த மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்களும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் வந்து நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த அல்சர் தொந்தர்கள் வந்து முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள்லேருந்தே ஏஜ்டு பீப்புள் வரலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயிறு உபுசம் எதுக்களித்தல் புளிச்சை ஏப்பம் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்பப்போ மட்டும் ஏதாவது வந்து மாத்திரைகளோ இல்லை வந்து ஏதாவது வந்து சிரப்ஸோ அந்த மாதிரி வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த டைமுக்கு மட்டும் அந்த அஜீரண கோளாறுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய புண்கள் வந்து முற்றிலும் வந்து ஆறாமல் திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக இப்போ அல்சர் தொந்தரவு நமக்கு இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலல்கள் வந்து நம்ம மருத்துவமுறைகள் வந்து எடுத்து ஒரு சில லைஃப் ஸ்டைல் உணவு பழக்க வழக்க முறைகள் வந்து நம்ம முறையாக வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு பெரிதான பாதிப்புகள் வந்து நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேம் என்னோட பேரு கலைவாணி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? மேம் நான் பொள்ளாச்சியில இருந்து போன் பண்றேன். ஓகே ஃபைன். இது யாருக்கான கேள்வி மேம்? எனக்கானதா. உங்க வயசுமா? மேம் என்னோட வயசு வந்து 35 ஆகுதுங்க. ஓகேம்மா, டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஓகே மேம், வந்து இப்போ என்னன்னா ஒரு 10 நாளாவே வெயில் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எனக்கு பீட்டிங் ட்ரபிள் ஜாஸ்திங்க மேம். ஓகேம்மா, இப்ப வந்து என்னன்னா எனக்கு எனக்கு வந்து மூச்சுடவு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம். சரிங்கப்பா. என்ன அதுக்காக நான் மெடிக்கல்ல போய் இப்போ அந்த ஆர்த்தோ கேர்னு சொல்றாங்க இல்லைங்களா? ம், சொல்லுங்க. அது பிடிசி வந்து டேப்லெட் யூஸ் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஓகேம்மா, அதனால அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அது எனக்கு வந்து 4-5 நாளா யூஸ் பண்றேன் மேம், ஆனா ஓரளவுக்குதான் ரெட்டி ஆயிருக்கு. சரிங்கப்பா. எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு மேம். சரிங்கப்பா, இதுக்கு முன்னாடி இப்போ எத்தனை வருஷமா உங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கு? வீசிங் இருக்கு மேம், ஆனா அந்த ஓவரா என்ன இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே. ஆனா வந்து இந்த தடவை தான் அது என்னன்னா ஒரு 50 kg இருந்த மேம். சரிங்கம்மா. இப்போ வந்து என்னோட வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சரிங்கப்பா. இப்போ 70 kg இருக்கு மேம். சரிங்கப்பா. இப்போ என்னால அந்த வெயிட்டுக்கும் இந்த மூச்சு உருவாங்கிறதுக்கும் என்னால ஒண்ணுமே சமாளிக்க முடியல மேம். சரிங்கம்மா, மத்தபடி பீரியட்ஸ்லாம் ரெகுலருங்களா? ஓகே மேம், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேம். சரிங்கப்பா. இப்போ சொல்லுங்க செய்யறது மேம், இதுக்கு என்ன ட்ரீட்மென்ட் மேம்? சரிங்கம்மா, இப்போ வீசிங் ப்ராப்ளம் வந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ப்ராப்பராக வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து எடுக்கணும். இப்போ வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனாலையும் எனக்கு வந்து மூச்சு விட வந்து சிரமமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இப்போ மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து எதனால் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்கணும். இப்போ அப்பப்போ மட்டும் அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து நமக்கு குறையிறதுக்கு இப்போ ஏதாவது வந்து மெடிக்கேஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 4-5 hours மட்டும் நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இல்லாமல் நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும். திரும்பவும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படும். அது எதனாலன்னு பார்த்து அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மருந்துகள் வந்து எடுத்துக்கணும். இப்போ வெளியில் தெரியக்கூடிய அறிகுறி மூச்சு விடுறதுக்கான சிரமம் ப்ரீத்திங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகள் எடுத்திங்க அப்படின்னா தொடர்ந்து திரும்ப திரும்ப நமக்கு வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். உள்ளே வந்து நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்துருக்கும். அதை வந்து நம்ம வெளியேற்றாமல் அந்த காற்று அறைகளில் வந்து கோழைகள் வந்து சேர்ந்திருக்கும் போது நம்ம எடுக்கக்கூடிய சுவாசம் வந்து நம்ம காற்று சுவாசிக்கக்கூடிய காற்று வந்து நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகள் வரலையும் வந்து போகாமல் இடையிலே வந்து நமக்கு தடைப்பட்டு உடனே வந்து நமக்கு வெளியில் வர ஆரம்பிச்சுது. அதனால தான் நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து ஏற்படுது. அதனால் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து நம்ம முழுமையாக வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ப்ரீத்திங் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு
அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய கோழைகள் வந்து கரைஞ்சி வந்து வெளியில் வரதுக்கு நார்மலாக வந்து செக்கில் அட்டின கோகோனட் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பூங்கற்பரம் அந்த ஆயிலை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பூங்கற்பரம் வந்து அந்த கோகோனட் ஆயிலில் வந்து போட்டுட்டு அந்த ஆயிலை வந்து நல்லா உங்களுடைய ரெண்டு நுரையீரல் பகுதி அதாவது செஸ்டில் முதுகில் இங்கெல்லாம் வந்து நல்லா வந்து அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த சளிகள் வந்து கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்கும், மூச்சு விடுறதுக்கான சிரமமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். உள்ளுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஈஸியாக உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஆடாதோட இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எடுத்துகிட்டு அந்த ஆடாதோட இலை வந்து ஒரு 10 இலை வந்து எடுத்து ஒரு 200 ml வந்து தண்ணி ஊற்றி அந்த ஆயில் அந்த இலை வந்து அதில் கட் பண்ணி வந்து போட்டு நல்லா வந்து பாயில் பண்ணி நாலில் ஒரு பங்காக நல்லா சுண்ட காய்ச்சிக்கோங்க. ஒரு 50 ml வந்து வரும்பொழுது அதை வந்து வடிகட்டிட்டு அந்த ஆடாதோடைய கஷாயம் மட்டும் காலையிலையும் நைட்டும் ரெண்டு வேளையுமே சாப்பிட்டதுக்கு அப்புறமா வந்து எடுத்துகிட்டே வாங்க. இந்த ஆடாதோடை என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து கரைச்சி நமக்கு வந்து வெளியே தரமிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து நமக்கு வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நீங்கள் வீட்டிலருந்தே ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து நமக்கு லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து இருக்குது, நமக்கு ஆஸ்மா தொந்தரவுகள் வந்து ஏற்படுது. ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறையில் வந்து ஒரு நாளைக்கே வந்து ஒரு 10 முறை 20 முறை வந்து நமக்கு அந்த ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி வந்து ஏற்பட ஆரம்பிக்கும், பஃப் வந்து தேவைப்படும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருக்குது அப்படின்னா முறையாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகளை வந்து வெளியேற்றிட்டு அப்போ தான் நமக்கு மூச்சு விடுறதுக்கான சிரமம் வந்து இல்லாமல் இருக்கும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கம்மா. இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக பொள்ளாச்சிலேயே இருக்குது. நீங்கள் நேரில் கூட போயிட்டு டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு எதனால் அந்த கோழைகள் வந்து திரும்ப திரும்ப சேர்ந்துருக்கு, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து எந்த தொடர்ந்து உங்களுக்கு வந்து நுரையீரலில் வந்து கோழைகளை வந்து சேருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து மருத்துவமுறைகள் வந்து கொடுப்பாங்க. நமக்கு வயிற்று பகுதிகளில் மந்தம் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு வீசிங் ப்ராப்ளம் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் எந்த தொந்தரவுனாலும் உங்களுக்கு வந்து ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி மருத்துவமுறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே கண்டிப்பாக வந்து இந்த வீசிங் ஆஸ்துமா இதெல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலையில் நம்ம வந்து நார்மல் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாமா. நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு நுரையீரலில் ஏற்படக்கூடிய வீசிங் ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய சைனசைட்டிஸ்க்கெலாம் நம்ம வந்து 4 தலைமுறைகளாக பாரம்பரியமாக வந்து மருத்துவமுறைகள் வந்து மேற்கொண்டுட்ருக்கோம். 150 வருடங்களாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆஸ்துமா ப்ராப்ளம்ஸ் உள்ளவங்களுக்கு நாட்பட்டு இருக்கக்கூடிய வீசிங் கண்டிஷன்ஸ் வீசிங் சவுண்ட் வந்து ஏற்படக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து ஒரு 3 மாத காலங்கள்லேருந்து ஒரு 6 மாத காலங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது முழுமையாக வந்து நமக்கு சரியாயிடும். திரும்பவும் அந்த பாதிப்புகள் வீசிங் தொந்தரவுகள் வந்து நம்ம ஏற்படாமையும் வந்து பார்த்துக்க முடியுமா. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நேர்லேயும் பொள்ளாச்சியில் உங்களோட மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கோங்க. கண்டிப்பாக முழுமையாக அதை வந்து சரி பண்ணிக்கலாமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நான் சேலத்துல இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எங்க பேரனுக்கு பார்க்கணுமா. அவரோட வயசுமா? 8 வயசு ஆகுதுங்க. ரொம்ப சளி அதிகமா இருக்கு. ஓகேமா, பேசலாம். டாக்டர் நேபில் தான். நல்லா க்ளீன் பண்ணிட்டாலும் மறுபடியும் சளி வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா. சின்ன பையன்ல இருந்து தலை வேர்த்து வேர்த்து அடிக்கடி தலை வேர்க்கும். சரிங்கம்மா, இப்போ சளி தொந்தரவுகள் வந்து மூக்குல இருந்து வந்து வடியுதுங்களா இல்ல நெஞ்சு சளி மாதிரி வந்து இருக்குங்களா? மூக்குல இருந்து வடியுதுங்க. சரிங்கப்பா, அவருக்கு பசி எல்லாம் நார்மலா இருக்குங்களா? மோஷன் ஃப்ரீயா போறாருங்களா? பசி இருக்கு. ஓகே, டெய்லி மோஷன் ஃப்ரீயா போறாங்களா? டெய்லி மோஷன் போயிடுவா. சரி, ஓகேம்மா. இப்போ குழந்தைகளுக்கு வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து ரிப்பீட்டடா வந்து இருக்கு அப்படின்னா இப்போ நமக்கு உள்ள வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். இப்போ வயிற்றில் வந்து மந்தம் சேராமல் மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் சொன்னீங்க தலைப்பகுதிகளில் ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, வேர்வை தன்மை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. நமக்கு ஸ்வெட் ஆகும்பொழுது நமக்கு உடனே வந்து அப்போ வந்து நார்மலான வாட்டர் எடுத்துக்கிறது இந்த மாதிரி எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாடி உஷ்ணமும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், உள்ளே வந்து அந்த நீர் வந்து அப்படியே அப்சர்வ் ஆகி நமக்கு மூக்குலேருந்து வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வீட்டிலருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நைட்டு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கடுக்காய் பொடி மட்டும் வந்து கொடுங்க. ஃபஸ்ட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய
அந்த மந்தத்தை வந்து நம்ம சரி பண்ணோம் அப்படின்னா தான் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சளிகள் வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஏற்படாமல் இருக்கும். கடுக்காய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் மட்டும் ஹாட் வாட்டரில் ஒரு அரை ஸ்பூன், கால் ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கொடுங்க. அடுத்த நாள் வந்து மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக வந்து போக ஆரம்பிப்பாங்க. ஒரு 3 days வந்து தொடர்ந்து இந்த கடுக்காய் பொடி மட்டும் வந்து எடுத்துக்கட்டும். வயிறு நல்லா க்ளீன் ஆகி நமக்கு அந்த கேஸ் எதுவும் இல்லாமல் மந்தம் எதுவும் இல்லாமல் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னாவே அவர் கொஞ்சம் தலி தொந்தரவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு வந்து கிடைக்கும், அது வந்து வாங்கிட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 3 grams வந்து காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா தேனில் குழச்சி வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து குறைஞ்சி நார்மலாக ஆரம்பிச்சிருமா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட ஆர்ச்சியார் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக சேலம்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். எதனால் தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, உடல் உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கா, இல்லை உங்களுக்கு வயிற்றில் வந்து மந்தம் வந்து அதிகமாக சேர்ந்துருக்கா, அதை தொடர்ந்து நமக்கு ரிப்பீட்டடாக சளி தொந்தரவுகள் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கா, இல்லை இம்யூன் சிஸ்டம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைவாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து மருத்துவ முறைகள் வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்க, இப்போ ஆரம்பத்திலே இப்போ 8 வயது அப்படிங்கும்பொழுது இப்போவே வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திரும்ப திரும்ப அது நாட்பட்டு போச்சு அப்படின்னா அது ஆஸ்துமா கண்டிஷன்ஸாக போகாமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கம்மா, நீங்கள் பெருசாக பயப்பட வேண்டாம். ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? வணக்கம் மேடம், உங்கள் பேர் என்ன சார்? பொண்ணுக்கு தான். ஓகே, எந்த ஊர்லேருந்து சார் கால் பண்ணுறீங்க? சாத்தாங்களா? மாவட்டம் சாத்தாங்களா. உங்கள் மகளோட வயசு என்ன சார்? பிறந்த குழந்தையிலிருந்தே இருக்குங்களா இந்த தொந்தரவு? கவலைப்பட வேண்டாம். இப்ப எப்லெப்சி வலிப்பு நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ஒரு முறை வந்து இஇஜி வந்து செக் பண்ணி வந்து பாக்கணும். நமக்கு பார்த்துட்டு அதில் எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, எந்த மாதிரியான நமக்கு வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மி சார்ந்த, அதாவது உங்களுக்கு பிரம்மின் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், அது கூட வந்து வசம்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ரெண்டுமே வந்து நீங்கள் பொடி பண்ணிவிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறமா ஹாட் வாட்டரில் வந்து எடுத்துக்க சொல்லுங்கள். அந்த பிரம்மியிலையும் உங்களுக்கு ட்ரையாகவே வந்து கிடைக்கும், வசம்பு வந்து உங்களுக்கு சின்ன சின்ன குச்சிகள் மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டையும் வந்து பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு அரை ஸ்பூன் நைட் ஒரு அரை ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த வலிப்பு தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிளட் தின்னருக்குள்ள மெடிக்கேஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு அந்த வலிப்பு தொந்தரவுகள் வந்து திரும்ப திரும்ப நம்ம ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். இப்போ நான் சொன்ன குறிப்புகளை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட கண்டிப்பாக வந்து ஒரு இஇஜி வந்து செக் பண்ணிவிட்டு அதற்கேற்ற மாதிரி அதில் என்ன பாதிப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு சரியாயிடும், நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கும் நம்ம அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு நாடி பரிசோதனை செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த வலிப்பு நோய்களுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நார்மலாக ஆரம்பிச்சிடும், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கடலூர்லேருந்து பேசுறேன் மேடம். ஓகேம்மா, உங்க பேர் என்ன? எங்க ஹஸ்பண்ட் பாருமா, எங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து பழனிவேடம், அவங்களுக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு, நான் அதை பத்தி கேட்கணும். ஓகேம்மா, அவரோட வயசு என்னம்மா? 50. ஓகேம்மா, பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. வெயிட் லாஸ் ஆகுறது இல்ல வெயிட் கெயின் ஆகுறது இல்ல வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா?
ஏற்படுது. இப்போ அந்த ஹார்மோன் லெவல் வந்து நமக்கு ப்ராப்பரா வந்து ரத்தத்தில் வந்து நமக்கு சுரக்காமல் நமக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஹைப்பர் சொல்கிறோம். அதே டிஹெச்எஸ் லெவல் வந்து நமக்கு ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஹைப்போன்னு சொல்கிறோம். அந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனுடைய வேரியேஷன்ஸ்னால தான் நமக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து ஏற்படுறது. இப்போ அந்த தைராய்டு தொடர்ந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து ஆக ஆரம்பிக்கும், ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் வந்து நமக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஹேர் ரூட்லேருந்தே நமக்கு வந்து ஹேர் வந்து நமக்கு வந்து கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஸ்வெட்டிங்காக எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உடலில் கைகளில் உள்ளங்கால்களில் உள்ளங்கைகளில் வந்து நமக்கு ஸ்வெட்டிங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப டயர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ ஏஜ் வந்து 50 அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது எந்த அளவுக்கு அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம சித்த மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம். கண்டிப்பாக நம்ம மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது தைராய்டு ஹார்மோனையும் நம்ம வந்து நார்மல் கொண்டு வர முடியும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கு சீத்தாப்பழத்தோட இலை வந்து கிடைக்கும், அது வந்து எடுத்துக்கலாம். ஒரு 5 இலை வந்து எடுத்துகிட்டு அது கூட வந்து நுணா இலை வந்து ஒரு 5 இலை வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா ஒன்று ரெண்டாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு 250 ml வந்து தண்ணி நார்மல் வாட்டர் வந்து ஊற்றி நல்லா அதை வந்து பாயில் பண்ணிவிடுங்க. 1/5 250 ml வந்து வாட்டர் வந்து ஊற்றுறீங்க அப்படின்னா அது வந்து 50 ml நல்லா சுண்ட காய்ச்சிட்டு டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து எடுத்துகிட்டே வர சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த தைராய்டு ஹார்மோன இம்பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நமக்கு உடல் உஷ்ணம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு உடலில் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இப்போ தைராய்டு ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸ் இருக்கட்டும், இல்லை வந்து இன்சுலின் ஹார்மோன் இம்பேலன்ஸ், இந்த மாதிரி நமக்கு ஹார்மோன் சுரப்பிகளில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னா நமக்கு உடல் உஷ்ணம் மூளை சூடு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் வந்து எடுக்க சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா நமக்கு உச்சந்தலைப்பகுதிகளில் நமக்கு பிட்யூட்ரி கிளாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுலேருந்து தான் நமக்கு இந்த ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எல்லாமே நமக்கு வந்து அங்கேருந்து வரக்கூடிய சிக்னலை தொடர்ந்து தான் நமக்கு கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு கிளாண்டில் சுரப்பிகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம ஆயில் பாத் வந்து எடுக்கும்பொழுது இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு கழுத்து பகுதிகளுக்கு நமக்கு செய்யக்கூடிய அந்த நெக் எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னாலும் நமக்கு ப்ராப்பராக அந்த ஹார்மோன் வந்து நமக்கு வந்து சுரந்து நார்மலுக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது கூட நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக கடலூர்லேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஆல்ரெடி இப்போ எடுத்திருக்கக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோன் ரிசல்ட் வந்து எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு ப்ளஸ் நாடி பரிசோதனையும் செஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி மூலிகை மருந்துகள் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்கம்மா. நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ 2 மாத காலங்களாக தான் இந்த இம்பேலன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே நமக்கு தைராய்டு ஹார்மோனில் இம்பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும்பொழுது முழுமையாக வந்து சரி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வந்து இம்பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒரு 3 மாத காலங்கள் வந்து நம்ம தொடர்ந்து மருத்துவமுறைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படினாவே முழுமையா வந்து நார்மலாக ஆரம்பிச்சிரும். தொடர்ந்து லைஃப் லாங் வந்து இப்ப தைராய்டு ஹார்மோன்ல வந்து நமக்கு பாதிப்புகள் வந்து ஏற்படுது அப்படின்னா டெய்லி மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்ல மாத்திரைகள் வந்து லைஃப் லாங் வந்து தொடர்ந்து எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் கிடையாதுமா. நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் எடுத்தோம் அப்படினாவே முழுமையா சரி பண்ணிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திலேயே நம்ம நார்மல் கொண்டு வந்துட்டோம் அப்படினா எந்த விதமான மருத்துவ முறைகளும் இல்லாம நம்ம வந்து நார்மலா வந்து இருக்கலாமா, நீங்க ஒரி பண்ணாதீங்க. ஓகேமா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால இணைப்புல தான் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? ராணி மேடம், திருச்சியில இருந்து பேசுறேன். ஓகே ராணி, இது யாருக்கான கேள்விமா? எனக்காகதான் மேடம், சளி தொந்தரவு இருக்கு. ஓகே ஃபைன், உங்க வயசு என்னமா? 30 மேடம். ஓகே, பேசலாம். டாக்டர் இணைப்புல தான் இருக்காங்க. வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், ஒரு 5 வருஷமாவே சளி தொந்தரவு இருக்கு மேடம். சரிங்கம்மா. ரொம்ப உடல் எப்பவுமே சோர்வா இருக்குது, வெயிட் அதிகரிச்சுட்டே இருக்கு. சரிங்க, சொன்ன சிம்டம்ஸா இருக்கிற மாதிரிதான் மேடம் இருக்கு. சரிங்கப்பா. காலையில ஏஞ்சதும் அடுக்கு தும்பல் தொடர்ச்சியா இருக்குது, டஸ்ட் அலர்ஜிக்கும் இருக்கு மேடம். சரிங்கம்மா. செட்டிசின் தான் மேடம் போட்டுட்டு இருக்கேன். சரி, ஓகே. அப்ப கேக்கும் திரும்ப கண்டினியூஸா இந்த சளி தொந்தரவு இருக்குது மேடம். சரிங்கம்மா. இப்போ பாடி ஹீட் அதிகமா இருக்குங்களா? ஆமா மேடம். மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போறீங்களா? இல்ல மேடம், 2 நாள் ஆகுது மேடம். சரி, ஓகேமா.
இப்போ இந்த கிளைமேட்டுக்கும் உங்களுக்கு இந்த வெயில் காலங்களிலேயும் நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க டஸ்ட் அலர்ஜி வந்து இருக்கு, இது வந்து நமக்கு சைனசைட்டிஸ், நமக்கு பீனிசம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நம்ம சித்த மருத்துவ முறைகளில் நமக்கு சளி வந்து நமக்கு கோழைகள் வந்து வெளியேறினா கூட அதுக்கு காரணம் வந்து நமக்கு மூல சூடு உஷ்ணம் வந்து அதிகமாக இருக்கிற தொடர்ந்து தான் நமக்கு தலைப்பகுதிகளில் முகப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் நமக்கு கோழைகள் வந்து சேர்ந்து நமக்கு தும்மல் வந்து ஏற்படுறது, மூக்கிலேருந்து வந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து இருக்குது. இப்போ மருத்துவ முறைகள் வந்து எடுக்கும்பொழுது வந்து குறையுது அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு டஸ்ட்டில் போனாலோ இல்லை வந்து ஏதாவது ஒரு புகையில் போனாலோ அந்த இன்ஃபெக்ஷன் வந்து நமக்கு திரும்ப அங்கே போயிட்டு இரிட்டேட் பண்ணி திரும்ப திரும்ப அந்த தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு. நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப குறைவாக இருந்துச்சு, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னாலும் ரிப்பீட்டடாக நமக்கு அந்த சளி தொந்தரவுகள் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூக்கு அடைப்புகள் இருக்குது, தும்மல் வந்து ஏற்படுது, மூக்குலேருந்து வந்து நீர் வடியுது, தலை பாரம் வந்து இருக்குது அப்படின்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றுற மாதிரியான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கணும். வீட்டிலருந்து வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒரு 2 days once வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஹாட் வாட்டரில் வீட்டில் இருக்கக்கூடிய மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூட எலுமிச்சம்பழத்தோட விதை இதை வந்து ஆட் பண்ணி ஒரு 2 days once வந்து வேது பிடிச்சிட்டே வாங்க. அதுக்கடுத்து உள்ளுக்கு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நார்மலாக உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் திப்பிலி அப்படின்னு வந்து கிடைக்கும், அது கூட வந்து சிற்றரத்தை, இது ரெண்டும் வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் சம அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ சிற்றரத்தை வந்து ஒரு 10 gram எடுத்துக்கிறீங்க அப்படின்னா திப்பிலியும் வந்து ஒரு 10 gram, அதிமதுரம் மட்டும் ஒரு 5 gram வந்து சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டே வரலாம். ஒரு 1/2 spoon வந்து தேனில் குழச்சி எடுத்துகிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய சளி தொந்தரவுகள் எல்லாமே வந்து வெளியில் வர ஆரம்பிக்கும், நார்மலாக ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து உடல் உஷ்ணம் வந்து இருக்குது அப்படின்னா நமக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கணும். இப்போ சைனசைட்டிஸ் தொந்தரவுகள் இருக்கிறவங்க, இந்த மாதிரி டஸ்ட் அலர்ஜி இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸு, ஆஸ்துமா வீசிங் ப்ராப்ளம் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு தலைக்கு குளிச்சாலே சளி தொந்தரவுகள் வந்து அதிகமாகிடும், வீசிங் வர ஆரம்பிச்சிடும், மூச்சு விடுறதுக்கான சிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக வந்து தலைக்கு குளிக்காமே இருப்பாங்க. மாதத்திற்கு ஒரு முறையோ இல்லை 15 நாளைக்கு ஒரு முறையோ வந்து ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்பொழுது இன்னும் வந்து உடல் உஷ்ணம் வந்து நமக்கு அதிகமாக தான் செய்யும். கண்டிப்பாக வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்லை 2x ஆகுது நம்ம எண்ணெய்க்குழியலோ இல்லை வந்து நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணுறதாவது நம்ம அந்த சைனசைட்டிஸ் பேஷண்ட்ஸ், ஆஸ்மா பேஷண்ட்ஸ் வந்து பண்ணும்பொழுது உடல் உஷ்ணம் குறைஞ்சி உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து கரைஞ்சி நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும். நீங்கள் வாரம் ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய்க்குழியல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நார்மலாக நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தது தான், இந்த நல்லெண்ணெய் வந்து எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீரகம், ஓமம், பூண்டு இதெல்லாமே வந்து நல்லெண்ணெயில் வந்து போட்டு லைட்டாக வந்து பாயில் பண்ணி அதை வந்து நம்மளுடைய உச்சந்தலைப்பகுதி, நம்மளுடைய தொப்புள் பகுதி, உள்ளங்கை, உள்ளங்கால், ஆசனவாய் பகுதி இங்கே எல்லாமே நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு இளம் சூடான தண்ணியில் வந்து குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே வாரம் முறை உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சைனஸ் தொந்தரவுகள், ஆஸ்துமா தொந்தரவுகள், உள்ளே இருக்கக்கூடிய அந்த கோழைகள் வந்து ஈஸியாக கரைஞ்சி வெளியில் வர ஆரம்பிக்குமா. இப்போ நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளும் ஒரு சில இப்போ ஆயில் பாத் எடுக்கிறது, ஆவி பிடித்தல் முறை இதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் தொந்தரவுகள் வந்து ஈஸியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ், ஆஸ்துமா நமக்கு அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு அது எதனால் வந்து ஏற்படுது, இப்போ உடல் உஷ்ணத்தை தொடர்ந்து இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய அந்த கபத்தெல்லாம் வந்து வெளியேற்றுறதுக்கான மருத்துவ முறைகள் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தொடர்ந்து லைஃப் லாங் வந்து மெடிக்கேஷன்ஸ் அப்பப்போ மட்டும் மருத்துவ முறைகள் எடுத்து குறையிற மாதிரி வந்து இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட கால அளவுகள் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்கும் போது நமக்கு முழுமையாக வந்து சரியாக ஆரம்பிச்சிடும், திரும்ப திரும்ப அந்த பாதிப்புகள் வந்து நமக்கு ஏற்படாமல் இருக்கும். இப்போ 5 வருட காலங்களாக தான் அந்த சளி தொந்தரவுகள் வந்து இருக்குது, திரும்ப ரிப்பீட்டடாக எனக்கு தொந்தரவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ், ஆஸ்மா பேஷண்ட்ஸ்க்கெலாம் 20 வருடங்கள், 15 வருடங்கள், 17 வருடங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து அந்த சளி தொந்தரவுகள் வந்து இருந்து இன்ஹேலர் வந்து யூஸ் பண்ணுறது, நேசல் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் வந்து எடுத்து முழுமையாக வந்து சரியாகி இதுவரையிலையும் அந்த பாதிப்புகள் வந்து ஏற்படாமல் இருக்காங்க. அதனால் இங்கே ஒரி பண்ண வேண்டாம். நம்மளோட ஆர்ஜிஆர் மருத்துவமனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக ட்ரிச்சிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போயிட்டு டாக்டரோட மருத்துவ ஆலோசனைகளை வந்து பெற்றுக்கலாமா. நான் சொன்ன மருத்துவ குறிப்புகளையும் ஃபாலோ பண்ணுங்கள். வயிறு ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு ஒரு பெரும் பங்கு வகிக்குது. நிறைய பேர் வந்துட்டு சாப்பிட்ட உடனே படுத்து தூங்கிடுவாங்க, ஒரு சிலருக்கு வந்துட்டு சாப்பிட்ட உடனே ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக இருக்குது, தூக்கம் வரலைன்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன முறைகள்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், எப்படிப்பட்ட தூக்கம் இருக்கணும், அதே போல் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? ஓகே, இப்போது நமக்கு உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்ம இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி சரியான அஜீரண கோளாறுகள் தான் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அது நம்ம எடுக்கக்கூடிய உணவுகளை பொறுத்து நமக்கு வந்து மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம சித்தர்கள் வந்து எந்த மாதிரி வந்து நம்ம உணவு முறைகள் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா
இப்போ ஒரு வயிறு ஃபுல்லாக வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கிறது அந்த மாதிரி வந்து ஒரு தவறான விஷயம். ரொம்ப லைட்டான உணவு முறைகள் வந்து எடுத்துக்கிறதும் ஒரு தவறான விஷயம். இப்போ அரை வயிறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து இருக்கணும். கால் வயிறு வந்து நமக்கு நீர் சார்ந்த உணவுகள் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். மீதி கால் வயிறு வந்து நம்ம எம்டியாக வந்து வச்சுக்கணும். இப்படி உணவுகள் வந்து எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு டைஜஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும், அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். நமக்கு தேவையான அளவு நமக்கு இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து தேவைக்கு அதிகமான உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. அப்படி எடுக்கும்போது நமக்கு உடல் எடை வந்து அதிகமாக ஆரம்பிக்கும், ஒபிசிட்டி கண்டிஷன்ஸ் வந்து ஆரம்பிக்கும். ஒரு சில பேர் வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான முறையில் உணவே வந்து எடுக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டு அல்சர் தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதனால் பொதுவாகவே இப்போ நமக்கு நார்மலாக உணவு எடுக்கிறோம் அப்படின்னா அரை வயிறு வந்து உணவுகள் வந்து எடுத்துட்டு மீதி கால் வயிறு வந்து நீர் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துட்டு மீதி கால் வயிறு வந்து நம்ம எம்டியாக வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து ப்ராப்பராக செரிமானமாகி நமக்கு எந்த விதமான தொந்தரவுகளையும் வந்து ஏற்படுத்தாமல் கழிவுகள் வந்து நமக்கு தேவையான அளவு சத்துக்கள் வந்து உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற ஆரம்பிக்கும். இப்போ அல்சர் தொந்தரவுகள் வந்து இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப காரத்தன்மை அமிலத்தன்மை உள்ள உணவுகளை வந்து தவிர்த்துட்டு ஈஸியாக எளிதில் செரிமான ஆகக்கூடிய ஆவியில் வேக வச்ச உணவுகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாவே அந்த புண்கள் வந்து ஆறுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து இப்போது நார்மலாக வந்து மணத்தக்காளி கீரை வந்து நமக்கு தெரியும், அது வந்து வாரத்திற்கு ஒரு இரண்டு முறை அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். இதெல்லாமே நமக்கு வாய்ப்பகுதிகளிலேருந்து நமக்கு குடல் பகுதி வரல இருக்கக்கூடிய அந்த புண்களை வந்து ஆட்டுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு அதில் வந்து லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிரி வந்து நமக்கு குடலுக்கு நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரி வந்து நமக்கு மோரில் வந்து இருக்குது. அப்போ நம்ம அல்சர் தொந்தரவுகள் இருந்தாலும் இல்லைனா கூட நம்ம மோர் வந்து நிறைய எடுத்துக்கும் பொழுது நமக்கு குடலுக்கு தேவையான அந்த லாக்டோபேசிலஸ் வந்து நமக்கு இருந்துச்சு அப்படின்னா தேவையில்லாத அந்த நுண்ணுயிரிகள் எல்லாத்தையுமே வந்து அது வந்து வெளித்தள்ளிட்டு நமக்கு ப்ராப்பராக வந்து உறிஞ்சிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அதாவது நமக்கு குடலில் இருக்கக்கூடிய அந்த புண்களையும் வந்து ஆட்டுறதுக்கு இந்த லாக்டோபேசிலஸ் அந்த நுண்ணுயிரி உள்ள மோர்கள் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு பாதிப்புகள் அந்த புண்கள் வந்து குடல் புண்கள் வந்து ஈஸியாக ஆடுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதிகப்படியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மன அழுத்தத்தை தொடர்ந்து நம்ம இப்போ புண்கள் ஏற்படுது, சரியான பசியின்மை வந்து நமக்கு வந்து ஏற்படாது, இப்போ நேரம் தவறி வந்து நம்ம வந்து உணவு எடுக்க ஆரம்பிப்போம். அதனால் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் யோகா இந்த மாதிரி வந்து பண்ணும்பொழுது நமக்கு டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். அது தொடர்ந்து வரக்கூடிய அந்த அல்சர் தொந்தரவுகள்லாம் நமக்கு வந்து நார்மலாக ஆரம்பிக்கும். அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய வாதம் வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம். இப்போ டைஜஷன் வந்து சரியாக இல்லை, நமக்கு அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்படுது அப்படின்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நற்சீரகம் சீரகம் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம தண்ணியில் வந்து வாட்டரில் வந்து போட்டு பாயில் பண்ணி சீரக வாட்டர் வந்து நம்ம எடுத்துகிட்டே வந்தோம் அப்படின்னாலும் நமக்கு டைஜஷன் வந்து சரியாக வந்து நடக்க ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் வந்து இல்லாமல் வந்து பார்த்துக்கணும். நிறைய முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மூட்டு வலிகளாக இருக்கட்டும் இல்லை முடக்குவாத தொந்தரவுகளாக இருக்கட்டும் உடலில் நமக்கு அஜீரண கோளாறுகளை தொடர்ந்து இப்போ வீசிங் ஆஸ்துமா இந்த மாதிரி கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் நமக்கு உடலில் வயிற்றுப்பகுதிகளை மந்தத்தை வந்து தொடர்ந்து நமக்கு ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறோம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து வெளியேற்றணும். மலச்சிக்கல் தான் நமக்கு உடலில் நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு முதற் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். அன்றாட நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து மோஷன் வந்து ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம். அதிகமாக நார்ச்சத்து உள்ள உணவுகள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டோம். மலம் இலக்கி உள்ள உணவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து எடுத்துக்கிட்டோம். அதுமாதிரி சிறுநீர் பெருக்கி செய்கையுடைய உணவுகள் வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு உடலில் வந்து கழிவுகள் வந்து தேங்காமல் நோய் நிலைகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இப்போ அல்சர் தொந்தரவுகளையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து நமக்கு வயிற்றுப்பகுதிகளில் வந்து புண்கள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மோஷன் ஃப்ரீயாக போகிற மாதிரி வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாவே நமக்கு இந்த மாதிரி வந்து தொந்தரவுகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து லேட் நைட் வந்து தூங்குகிறோம், உடல் உஷ்ணம் வந்து அதிகமாகுது, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லையும் நமக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள் வந்து இன்னும் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனால் வாரம் ஒரு முறை வந்து எண்ணெய் குளியல் எடுத்தோம், உடல் உஷ்ணத்தையும் வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னாவே நமக்கு இந்த அல்சர் தொந்தரவுகள் வந்து ரிப்பீட்டடாக ஏற்படாமல் பார்த்துக்க முடியும். ஓகே மேம், இந்த ஒன் ஹவர் ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டர் உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் கட்டலிங் பேஃப் யூ ஆல்.